ஹாய் டார்லிங்ஸ், இந்த பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா உக்கடமாமா. நம்ம என்னடா உக்கடத்தில் இவ்வளோ பெரிய பிளேஸ் இருக்குது நமக்கே தெரியலையேன்னு போய் பார்த்தா செமையாக இருந்துச்சு அந்த பிளேஸு. அங்கே போய் நான் கேம்லாம் விளையாண்டு அவங்க பின்னாடி அப்டேட் பண்ணியிருக்கேன். இந்த பிளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பர்த்டே செலிப்ரேஷன் எதாக இருந்தாலும் பண்ணிக்கலாம். அவங்க சீப் அண்ட் பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்குறாங்க. ஸ்விம்மிங் ஃபூல் இருக்குது கிட்ஸுக்கு, அப்போ ஜம்பிங் அந்த இதெல்லாம் இருக்குது. அது பார்க்கவே செமையாக இருந்துச்சு அந்த பிளேஸு. நானும் ஆஃபீஸை கட் அடிச்சுட்டு ஃபிசிக்கல் ஃபார்ம் வாங்க போகிறேன்னு சொல்லிட்டு கெத்தாக போயிட்டேன். பட் அங்கே போயிட்டு திருப்பி வரக்கு மனசே இல்லை. நான் அப்படி இந்த ஸ்விம்மிங் ஃபூலில் பார்த்துட்டு அந்த கிட்ஸ்லாம் விளையாண்டுருந்தாங்க, அதெல்லாம் பார்த்துட்டு அவங்க நிறைய அவங்க ஷாப்ஸ்லாம் இருக்குது, பிரியாணி சவர்மா எல்லாமே இருக்குது. அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா குட்டை மாதிரி போட்டு உட்கார வச்சுப்பாங்க. நம்மளே போய் சர்வீஸ் செல்ஃப் சர்வீஸ் தான், நம்ம போய் சாப்பிட்டு சீஸ் ஆட் நம்ம போய் ஆர்டர் பண்ணிட்டு வந்துக்கலாம். அப்படியே நம்ம அப்படியே போயிட்டு இருந்தோம். கேம் வந்துருச்சு. கேம் வந்து 3 கேம் 100 ரூபாய்க்கு நான் வாங்கினேன். அந்த பலூனை பார்த்து ஷூட் பண்ணிடலாம், நம்ம இறச்சி காண்டே ஏற்றலாம்னு சொல்லிட்டு அந்த பலூனை பார்த்து ஷூட் பண்ணேன். ஒரு பலூன் எப்படியும் உடஞ்சிருச்சு, பட் 5 பலூன் உடச்சாலும் கிஃப்ட்டு. நாங்கள் நான் 2 பலூன் உடச்சி சீன் போட்டு வந்துட்டேன். அடுத்தது அப்படியே வந்துட்டு இந்த கப்பு தட்டி ஒரு கேம்ஸ்லாம் இருந்துச்சு, அதுவும் விளையாண்டுட்டு அப்புறம் லாஸ்ட்டாக போகிறப்ப போய் சாப்பிட்டு போனோம். அதெல்லாம் இருந்துச்சு. இந்த கேம் பார்த்தாலே எனக்கு உடைக்கணும் தோணுச்சு. பட் 2 தான் உடைச்சேன், அதெல்லாம் முடிஞ்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நான் கப்புக்கு அப்படியே தாவிட்டேன். கப்புக்கு தவிர ஃபஸ்ட்டே சிம்பிளாக அடித்தேன், அது அப்போயே விழுந்துருச்சு. 3 பால் அந்த அவுட் பண்ணோம்னாங்க, அதனால் ஃபோர்ஸாக அடிங்கன்னு சொன்னாங்க. ஃபோர்ஸாக அடிக்கிறதுக்குள்ள அது டொப்புன்னு கீழே விழுந்துருச்சு, அதனால் அது ஃபெயில் ஆகிடுச்சு. பட் இருந்தாலும் ஓகேன்னு வந்துட்டேன். சரி வந்துட்டு அப்படியே சரி லாஸ்ட் சான்ஸாக ஒன்று இருக்கே அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கலான்னு நினச்சேன். அப்போயும் முடியல, அதனால் மூடிட்டு போகணும்னு சொல்கிறப்ப நானே முடிச்சு வந்துட்டேன். அடுத்தது வந்துட்டு சரி அப்படியே போய் காலவனும் 100 லட்சம் சாப்பிடலான்னு சொல்லிட்டு ஒரு பரதேசியை கூப்பிட்டு போனேன். நல்லா இருக்கான்னு கேட்டால் ஆ நல்லா இருக்கே, என்ன சோத்து உப்பு போட்டாலும் பரவாயில்ல நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டான். நல்லா தான் இருந்துச்சு, ட்ரை பண்ணி பாருங்கள்.